ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஸ்டோன் ப்ரோ கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதான் இப்போதைக்கு மார்க்கெட்ல ரன்னிங் ஐட்டம் இருக்கு சார். இது ஸ்டோன் ப்ரோ இருக்கு. உங்களுக்கு கெப்பாசிட்டரு, ஐசி, டிரான்ஸ்டரு, என்ன ஐட்டம் வேணாலும் சொல்லுங்க, எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கும் சார். இந்தியாவில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ் பிஃபோர் இது பிராண்ட் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பியும் நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸ்வீட் டோன் பார்த்தீங்கன்னா 24024 சிக்ஸ் ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது. ஓகே. இது 3 இன்ச் 3 இன்ச் கோரு, 2 இன்ச் ஹைட் சார். ஒரே காப்பர் தான் உள்ளார் போக போகுது. எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் போகிறது. ஹைட்டு கம்மி பண்ணனால உங்களுக்கு நம்ம கோர் மட்டும் உங்களுக்கு பெருசாக பெரிய கோர் பண்ணி தந்துடுறோம் சார். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு 130 ருபீஸ் வருது சார். ஓகே. ஃபைங்க நார்மலாக ரெகுலராக ஹோல்சேலில் எல்லா ரெண்டு 5 பீஸ் 10 பீஸ் வாங்குற ஆளுக்கெல்லாம் நாங்கள் இந்த 130 ருபீஸ்க்கு ரெகுலராக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. அப்புறம் கணேஷ்
ப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் இருக்குது. இது 150-170 வரைக்கும் நாங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இது யூஎஸ்பி கெயினர் போர்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 200, இது நல்லா குவாலிட்டி கெயின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பு ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது உங்களுக்கு மார்க்கெட்டோட கொஞ்சம் ரேட் ப்ரைஸ் ஜாஸ்தி வரும், 220 ரூபீஸ் வருது. ஆனால் ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சார். உங்களுக்கு 30-40 ரூபீஸ் எடுத்தால் நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்மி ரேட்டில் பண்ணித்தரேன். உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் அவ்வளோ பீஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஜி, வேற ஏதாவது உங்களுக்கு ரேரான போர்டு, இந்த போர்டு மேக்ஸிமம் கிடைக்காது நம்மகிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போர்டு வச்சிருக்கீங்களா? இப்போ ஹோல்சேல் ரேட் அப்படின்னா எத்தனை பீஸ், கவுண்டிங் பீஸ் எடுத்தால் கொடுப்பீங்களா? அப்புறம் இல்லை, நார்மலாக நீங்கள் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்தாலும் நம்ம ஹோல்சேல் தான் தந்துட்டு இருக்கோம். அப்புறம் இல்லை, அப்போ நம்மகிட்ட எவ்வளோ எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட் தான் தருவோம் உங்களுக்கு. ஓகே, அது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் தரோம் சார். இது ஓகே சூப்பர். இப்போ நம்மகிட்ட ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் ஸ்பேஸ் எல்லாமே கிடைக்கிற ஒரு ஷாப்பை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கோயம்புத்தூரில் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ ரவி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் வந்து நமக்கு இப்போ வந்து இவங்க ரிவ்யூ பண்ணலான்னு கேட்டப்போ ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவரோட ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆம்பிளிஃபயர் தேவையில் அத்தனை பொருளுமே இருக்குது. அது போக நம்ம ஊஃபர் பாக்ஸு, சரௌண்டிங் பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஹோல்சேலில் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெலிவரியெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஷாப் ஓனர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம ஃபுல் டீட்டெயில் பற்றி நம்ம கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. ஆ ஜி, வணக்கம் ஜி. நம்ம ஷாப் வந்துட்டு எத்தனை வருஷமாக இங்கே வச்சுருக்கீங்க, அது போக நம்ம ஷாப் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நம்ம மினிமம் இப்போ புதுசாக செஞ்சு 9 இயர்ஸாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆடியோ ஐட்டம். ஓகே, அப்போ நம்ம ஆடியோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஊஃபர், ஸ்பீக்கர், எல்லா வெரைட்டி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அது நம்ம ஆம்பிளிஃபயருக்கு போர்டு அந்த மாதிரி எல்லாம் கட்சி உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஷாப்போடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ்ஸு, ஷாப் நேம். ஷாப் நேம் ரவி எலக்ட்ரானிக்ஸு, அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க் பக்கத்தில் இருக்குது. ஓப்பனாக்கார ஸ்ட்ரீட்டில் புது சிண்டிகேட் பேங்க் பக்கத்தில் இருக்குது. ஓகே ஓகேங்க ஜி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஷாப்ஸ் வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. அதுவும் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து இப்போ ஸ்பேர்ஸு ஈரோட்லேருந்து, அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து, அப்புறம் அந்த மாதிரி அவுட்ரு ஜஸ்ட் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30-40-60 கிலோமீட்டர்ஸ் அவுட்டர்லேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா? நம்ம கொரியர் சார்ஜ் பண்ணி கொரியர் அம்ப்ரோ டிரான்ஸ்போர்ட்ல வேணா டிரான்ஸ்போர்ட்ல நாங்கள் அனுப்பிச்சிக்கலாம். எல்லா நம்மள்ட்ட வந்து இருக்கிற எல்லா ஸ்பேர்ஸுமே நம்ம தேவையில்ல ஸ்பேர் எல்லாமே இந்த போர்டில் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே நம்ம ஆடியோ போர்டு, ஸ்பீக்கர், ஊஃபர் எல்லாமே வெரைட்டி வச்சுருக்கோம். சரி ஓகேங்க ஜி. இப்போ நான் எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்மகிட்ட இருக்கிற இப்போ ஒரு பொருளை வந்து டெஃபினேஷன் கொடுத்துட்றீங்களா? அது கண்டிப்பாக. ஜஸ்ட் ப்ரைஸோடு சொல்கிறீங்களா?
நீங்க போல்ட் டைன்டி ஜேபிஎல் அதான் யூஸ் பண்ணுறீங்களே அதே எஃபெக்ட் உங்களுக்கு தரி கிடைக்கும். ஆனால் இது கம்மி ப்ரைஸில் வருது. இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம், இந்தியன் மேக் தான், ஆனால் இம்போர்ட்டட் ஐட்டம். ஃபுல் சேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே போல்டன் மாதிரியே இருக்கும், டைன்டி மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அதே எஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும், அதே உங்களுக்கு சிங்கிள் மேக்னெட்டில் வருது. ஓகே ஓகே, சேம் உங்களுக்கு ஜேபிஎல் எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஜேபிஎல் பைனியர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாரண்டினா கம்ப்ளைண்ட் வரா, நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி தந்துடுவோம். உங்களுக்கு ஏதோ பீஸ் புது பீஸில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு வேறு பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் உங்களுக்கு. சரி ஓகே, சூப்பர் ஜி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது பார்த்தா அதே ஐட்டமில் 10 இன்ச் சப் ஊஃபர், அதே கம்பெனியில் சேம் எஃபெக்ட். அதுலேயே வந்துட்டு இது வந்து 10 இன்ச் சப் ஊஃபர், அதே கம்பெனி ஐட்டம் தான், உங்களுக்கு அதே குவாலிட்டி உங்களுக்கு வரும். இதோட பிரைஸ் என்ன? இது மினிமம் ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட பிரைஸ் வந்து ஹோல்சேல் சொல்றீங்களா ரீடெய்ல் சொல்றீங்களா? ஹோல்சேல் பிரைஸ். சரி, அதோட பிரைஸிங்? அதோட பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 2100 ருபீஸ் வருது சார். 12 இன்ச் அது. ஓகே ஓகே. இல்ல பாத்தீங்கன்னா 12 இன்ச்ல என்கிட்ட டியூவல் கோன்ல இருக்கு, டியூவல் இம்போர்ட் பேப்பர். இது வேற கம்பெனி சார். இது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் 12 இன்ச் டுவல் மேக்னெட்டோட வருது உங்களுக்கு. ஓகே ஓகே. இது என்ன? இது 1950 வருது. ஓகே, 1950. இது ஹோல்சேல் பிரைஸ் சார் இது. ஓ சூப்பர் சூப்பர். ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா 18 இன்ச் ஊஃபர்ல இருக்கு. இது 18 இன்ச் ஊஃபர் வித் இன்பில் டியூட்டரோட இருக்கு. இன்பில் டியூட்டரோட வருது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ரெடிமேடா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஜஸ்ட் இப்போ இந்த பிராண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் மூவிங் கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல நான் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா மினிமம் 9 இயர்ஸாக நானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வேணா இது தந்துடுறோம், இல்லை ஜேபிஎல் பைனியர் அந்த பிராண்ட் வேணா அந்த பிராண்டும் நாங்கள் தரோம். அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸிங் எப்படி போகுதோ அந்த மாதிரி ரெகுலர் ரேட் வருது. ஆனால் இந்த ஐட்டம் இதுவும் எனக்கு மேக்ஸிமம் 90% கஸ்டமர் இதான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பிராண்டட் போகணுன்னா நாங்கள் ஜேபிஎல் பைனியர் ஃபியூடெக்கு அந்த மாதிரி பிராண்டட்லாம் நாங்கள் செஞ்சு தந்துட்டுருக்கோம். இது ஆடியோ போர்டெல்லாம் இருக்குது. நீங்க ஓகே ஜி. வேறு நம்மள்ட்ட வேறு என்ன போர்டில் வச்சுருக்கீங்க? அப்புறம் எனக்கு 2 ஃபெட் மோனோ போர்டு சப்பு ப்ரீயோட இருக்குது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சப்பு ப்ரீயோட இது கூட வந்துடும். மினிமம் 10 இன்ச் சப் ஊஃபர் நீங்கள் இதிலே ட்ரைவ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா சப்பு ப்ரீ போர்டு போட தேவையில்லை இதில். சரி ஓகே, இன்க்ளூடிங் சப்பு ப்ரீ போர்டு வந்துடும். ஓ, இன்க்ளூடிங் இதுலேயே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ ஹோல்சேல் ரேட் அப்படின்னா எத்தனை பீஸ், கவுண்டிங் பீஸ் எடுத்தால் கொடுப்பீங்களா? அப்புறம் இல்லை, நார்மலாக நீங்கள் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்தாலும் நம்ம ஹோல்சேல் தான் தந்துட்டு இருக்கோம். அப்புறம் அப்போ நம்மள்ட்ட எவ்வளோ எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட் தான் தருவோம் உங்களுக்கு. ஓகே, அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் தருவோம் சார் இது. ஓகே சூப்பர். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது 2 ஃபெட் மோனோ போர்டுனு சொல்லி 2 ஃபெட் 2 சேனல் போர்டுன்னு சொல்லுவாங்க. கார்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4392 எஸ்டிகே ப்ளஸ் 2 ஃபெட் மோனோ போர்டுனு இதிலே வந்துடும் இது. ஓஹோ சரி, இது வந்து நம்ம எஸ்சி ஆடியோ சொல்கிறது. அமர்சி ஆடியோ சொல்கிறது. நிறைய பிராண்ட் கிடைச்சிரு உங்களுக்கு. இப்போ நீ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகுறதுனால நம்ம ரெகுலராக எல்லா போர்டும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன மாதிரி போர்டு வேணுமோ அந்த மாதிரி போர்டு நாங்கள் வாங்கி தர முடியும் உங்களுக்கு. இல்லைனாலும் ரெண்டு நாள் டைம் தந்தானோ நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் நான் உங்களுக்கு தர முடியும் சார். சரி ஓகே, வேற நம்ம போர்டு வேறதான். ஆ, உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் தந்துடுவோம் சார். போர்டு வேணுங்க, 50 போர்டு வேணும் பிரச்சனை இல்லை.
இது பாத்தீங்கன்னா 2FET மோனோ, இது உங்களுக்கு சப்வூஃபரி போர்டு, பிடி போர்டு இது. ம், சரிங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க 12 வோல்ட்க்கு யூஸ் பண்ணலாம், 24 வோல்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல பாத்தீங்கன்னா சப்வூஃபரி போர்டு வித் கெய்னரோட இருக்கு. சப்வூ ஃப்ரீக்வன்சி போர்டுனு சொல்வாங்க இது. டூ சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வேணா 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இனி வேற ஏதாவது வேணும்? ஆ, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கம்பெனி போர்டு வேணுமோ அந்த பிராண்டோட போர்டு எங்களுக்கு கிடைச்சிரும். மேக்ஸிமம் வேணா மேக்ஸிமம் இருக்கு நம்ம கிட்ட எல்லா பிராண்ட் போர்டும் நாங்க உங்களுக்கு ரெகுலரா சப்ளை பண்ண தர முடியும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கேபினட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இப்போ கேபினட் இருக்கு, அந்த கேபினட் இருக்கு, அக்ரிலிக் கேபினட்ஸ், சோ அந்த மாதிரி கேபினட்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு கேபினட் மட்டும் காட்டுங்க. இது பார்த்தா நம்ம 40/40 கார்ஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லென்த் கேபினட். கண்ட்ரோல் நாப் வந்து ஆ கண்ட்ரோல் நாப் வர மாதிரி. ஓகே. என்ன சார் இது உங்களுக்கு 420 ருபீஸ்க்குள்ளே வந்துடும் சார். ஒன்லி 420 ருபீஸ். ம், கண்ட்ரோல் நாப் எல்லாமே சேர்த்து வந்துடும் சார். இது பார்த்தீங்கன்னா டியூவல் கண்ட்ரோலோட வரும் சார். இது டியூவல் கண்ட்ரோல்னா லெஃப்ட் ரைட்க்கு நீங்கள் தனித்தனி வைக்கலாம் கண்ட்ரோல். பேஸ்ட் ட்ரபுள் அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது இப்போ எப்படி இந்த கேமெட்லாம் உங்களோட கேமெட்டா? ஆமாம் சார், இது நாங்கள் டெல்லியிலேருந்து டைரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெடிமேட் டெல்லி ஐட்டம் வந்தாலும் இதே கேபினட் தான் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், தனியாக கேபினட் மட்டும் நாங்கள் இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேபினட்டில் கஸ்டம் இப்போனா லுக்குக்காக வேறு வேறு கேபினட்டில் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதனால டைரெக்ட்லி நாங்கள் டெல்லியிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ எனக்கு அக்ரிலிக் வச்சுருக்கீங்களா? அக்ரிலிக் வேணால் நாங்கள் செஞ்சு தான் தர முடியும் சார். இது ரெடிமேடாக அதுக்கு டிசைன். ஏன்னா அக்ரிலிக் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ உங்களுக்கு வேணால் கரைச்சிரும். அதுக்கு தனி சார்ஜஸ் வரும் சார். ஓகே, இந்த போர்ட்ஸ் என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு 130 ருபீஸ் வருது சார். ஓகே, 130 ருபீஸ்னா 100 ருபீஸ் தான் கம்மி பண்ணி கொடுத்து 100 ருபீஸ் தான் உங்களுக்கு கம்மி பண்ணி தந்துடுவோம் சார். இது நாங்கள் நார்மலாக ரெகுலராக ஹோல்சேலில் எல்லா ரெண்டு 5 பீஸ் 10 பீஸ் வாங்குற ஆளுக்கெல்லாம் நாங்கள் இந்த 130 ருபீஸ்க்கு ரெகுலராக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 பீஸ் 10 பீஸ் 130 50 பீஸ் 30 பீஸ் அந்த மாதிரி கேட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு 110 ருபீஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணி தருவோம். டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். USB கைனர் போர்டு வருது. இது உங்களுக்கு 120 ருபீஸ் வருது. ஓகே, வசன் சப் ஃப்ரீ 150 ருபீஸ் வருது. ஓகே, அப்புறம் கணேஷ் சப் ஃப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் இருக்குது. இது 150-170 வரைக்கும் நாங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இது யூஎஸ்பி கெய்னர் போர்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 200 இது நல்லா குவாலிட்டி கெயின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது உங்களுக்கு மார்க்கெட்டோட கொஞ்சம் ரேட் ப்ரைஸ் ஜாஸ்தி வரும், 220 ருபீஸ் வருது. ஆனால் ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சார். உங்களுக்கு Amplifier ஐட்டம் கெல்ட்ரான் ஐட்டம் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஸ்டாக்ல இல்லை சார். ஆனால் அதுவும் நான் உங்களுக்கு வேணால் அதுவும் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தந்துடுவோம் சார். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஸ்டோன் ப்ரோ கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரன்னிங் ஐட்டம் இருக்குது சார். இது ஸ்டோன் ப்ரோ இருக்குது. உங்களுக்கு கெப்பாசிட்டர், ஐசி, டிரான்ஸ்டர் என்ன ஐட்டம் வேணாலும் சொல்லுங்கள், எல்லா ஐட்டமும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும் சார். இந்த ரேக் ஃபுல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஆமாம் சார், இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 500 எல்லா சைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். வெளியில
ஃபயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பர் வரத உங்களுக்கு வெளியில் வரும். ஆமாம், இது வந்து உங்கள் பிராண்ட் இது நம்ம லோக்கலில் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். இதே பார்த்தீங்கன்னா 24/0/24 10 amps ஐ டாட் கம்பெனி பேரில் வருது. இருக்கிற ஹெவி தான் மார்க்கெட்டில் வருது சார். நாங்கள் இது 9 இயர்ஸாக வச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட்டும் வராது. கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் உங்களுக்கு ரிவேர் பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவோம். ஒரு 10 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு சொன்னீங்கனாலும் நான் உங்களுக்கு வேறு பீஸ் வாங்கி தந்துடுவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸ் வருது சார். 10 amps டிரான்ஸ்ஃபார்மர் சார் இது. இது பார்த்தீங்கன்னா 6 amps டிரான்ஸ்ஃபார்மர் சார். இது உங்களுக்கு 850 ருபீஸ் வருது சார். இந்த 3 இன்ச் கோர் வருது. ஒரே கோர் போகுது, எக்ஸ்ட்ரா போகறது இல்ல. ஹைட் கம்மி பண்ணனால உங்களுக்கு நம்ம கோர் மட்டும் உங்களுக்கு பெரிய கோர் பண்ணி தந்துடுவோம். கொல்கத்தா மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் 45 வருஷமா இந்தியாவில இருக்கு சார். ஓஹோ, 45 இயர்ஸ் சார். வெளியெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. இந்த ஸ்வீட்டோன் இது யாரு சவுத்தில் யாரும் சப்ளை இல்லை சார். இதுக்கு இது ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும், ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். பிராண்டட் ஐட்டம் சார் இது. இதுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட்டே இருக்கு, நீங்கள் யூடியூப்ல எங்கே வேணால் போட்டாலும் ஸ்வீட்டோன் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் இருக்கு. இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா நான்தான் இது முதல் இங்கே ட்ரை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஷின் மேக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ் பிஃபோர் இது பிராண்ட் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பியும் நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா எல்லா டைப் கெப்பாசிட்டியும் வச்சுருக்கோம். நம்ம மெயினாக சான்வா இல்லை கெல்ட்ரான் கெப்பாசிட்டா நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா வெரைட்டியும் இருக்குது எங்களுக்கு. சின்னலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். கெப்பாசிட்டர் லைன் தான் இருக்குது ஃபுல்லாகவே. கண்ட்ரோல் வேணால் கண்ட்ரோல் இருக்குது. 100K 10K கண்ட்ரோல், எல்கான் கண்ட்ரோல். நான் மெயினாக எல்கான் கண்ட்ரோல் தான் விட்டுட்டு இருக்கோம். அதான் இருக்கிறது குவாலிட்டி வைஸ் கண்ட்ரோல் இருக்குது. நாப் வைஸ் எல்லாமே இருக்குது சார். இது கண்ட்ரோல் நாப் இருக்குது, எல்லா நாபும்ஸ் நம்ம வச்சுருக்கோம் சார். ஓகே, அடுத்த அந்த செக்ஷன். இந்த செக்ஷனெல்லாம் அப்புறம் மிக்ஸ் ஐட்டம் சார். மிக்ஸ் ஐட்டம் வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே. பாக்ஸ் இருக்குது. ஆமாம் சார். இதெல்லாம் ஃப்ளைவுட்டாக எப்படி இது? இல்லை நான் இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் வரும்ண்ணா, எங்களுக்கு எம்டிஎஃப்ல தான் வரும் இது. எம்டிஆர்ல இருக்கு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 9 இன்ச்ல இருக்கு, 9 mm இருக்கு, இல்லை 3/4 இன்ச்ல இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே 3/4 இன்ச் வரும்ண்ணா. நிறைய ரேட்ல இந்த ஊஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 ரூபாய்க்கு வரும் சார். 130 வரும். இந்த பெருசு கீழே இருக்கு பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 550 ரூபா வருது சார். எல்லாமே 3/4 இன்ச் சார். ஓகே, எல்லாமே ஃப்ரண்ட் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வருது இது. என்ன மார்க்கெட் ரேட் போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்மள்ட்ட இருக்கு இந்த ரிமோட் நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி எல்சிடி ரிமோட்டு செட்டப் பாக்ஸ் ரிமோட்டு ஆண்ட்ராய்ட் டிவி டிவிடி பிளேயரு ஆடியோ சிஸ்டம் ரிமோட்டு எல்லா வெரைட்டியும் நாங்கள் வச்சுருக்கோம் சார். அதுக்கப்புறம் நித்தின் சோனிக் எல்லாமே வச்சிருக்கோம் சார். உங்களுக்கு 5 இன்ச் கார் ஸ்பீக்கர் வேணா நம்ம கார் ஸ்பீக்கரும் செஞ்சிட்டு இருக்கோம் சார். ஓஹோ, இந்த ஆரஞ்சு என்ன பிராண்ட்? ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் காப்பி ஐட்டம் சார். ஜேபிஎல்
ஜேபிஎல்லோடைய காப்பி ஐட்டம் வருவார். ஆனால் இது இருக்க சீப் ரேட் சார், உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும் சார். 5.5 இன்ச் ஊஃபர் வருது. ஓஹோ, ஆடிவி ஆட்வி ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட்டில் இருக்குது சார். 320 ரூபா இல்லைன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு 1500 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது சார். உங்கள்கிட்ட என்ன ப்ரைஸ் வருது? இது உங்களுக்கு 350 ரூபாக்குள்ளே வரும் சார். அவ்வளோதான், அவ்வளோதான். 3 இன்ச் ஊஃபர் பரவாயில்லையே. ப்ளூடூத்து, எஃப்எம் எல்லாமே வச்சுருக்கோம் சார். இது ஆக்ஸ் கேபிள் இதெல்லாம் இருக்குது. கிடையாது. அப்படி கேட்டிங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோயம்புத்தூருக்குள்ள மேக்ஸிமம் ஒரு ஹோல்சேலில் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கும் சொன்னார். ஸோ ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ப்ரைஸஸ் தான் இவருக்கு தந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படினாலே வந்துட்டு நம்ம அதுக்கு லெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் ஒன் பீஸ் எடுத்தால் நம்ம ஹோல்சேலில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இந்த வீடியோடைய இந்த ஷாப்போடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸோ அது ஒரு நீங்கள் கான்டக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இந்த ஒரு இப்போ பார்த்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு 1 தான் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ இன்னி வந்துட்டு கொஞ்சம் நான் கரெக்டாக அந்த வீக்லியில் வந்துட்டு ஒரு 4 வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆம்பிளிஃபை சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் ஒரு வீக்லி 2 வீடியோஸும், அதுக்கப்புறம் மீதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இங்கே சில பெட் ஷாப்லாம் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம வீட்டில் வளர்த்துற இதிலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெட் ஷாப் அது எல்லாமே. ஸோ அது ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சில இப்போ இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சில பொருள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின சில வீடியோக்கள்லாம் வந்து வாரத்தில் 2 வரும். அதுக்கப்புறம் மீதி 3 வீடியோ பார்த்திங்க அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் வரும். ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.